ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிந்த சமையலில் கலப்பட சாம்பார் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையானது கேரட், பீன்ஸ், சின்ன வெங்காயம். இதெல்லாமே சின்ன வெங்காயம் கொஞ்சம் நான் அதிகமாகவே போட்டிருக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பார் கத்திரிக்காய், ரெண்டு கத்திரிக்காய் நான் கட் பண்ண போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா கேரட், பீன்ஸ், சின்ன வெங்காயம், கத்திரிக்காய். இப்போ நான் வந்து இதில் கொஞ்சமாக சர்க்கரை பூசணிக்காய் ஆட் பண்ண போகிறேன். இதில் முருங்கைக்காயும் போட்டுக்கலாம். இதுக்கு புளியெல்லாம் எதுவும் சேர்க்க தேவையில்லைங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். நான் பருப்பு பார்த்திங்கன்னா ஒரு கால் கிலோ வந்து எடுத்து ஒரு ஆறு தக்காளி பழம் போட்டு நான் ஒரு ரெண்டு விசில் விட்டு இறக்கி வச்சுருக்கேன் பருப்பு சாம்பாருக்கு. இப்போ நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், ஒரு குண்டா வச்சுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். பூசணிக்காய் வந்து இப்பயே போட்டிங்கன்னா தொலைஞ்சிரும், அப்புறம்தான் போடணும். எண்ணெய், கடுகு, வெந்தயம், சீரகம், அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த காய், சின்ன வெங்காயம், இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு பிரட்டு பிரட்டி விடலாம். பாருங்க, இந்த டைமில் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் சாம்பார் பொடி, ரெண்டு ஸ்பூன் வரமிளகாய் பொடி, கால் டீஸ்பூன் மல்லிப்பொடி இதை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும், அதுக்கப்புறம் பூசணிக்காயும் பருப்பையும் போட்டுக்கலாம். செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாம்பார் சாப்பாட்டுக்கு. இட்லிக்கு அதை விட சூப்பராக இருக்கும். இந்த டைமில் நம்ம பூசணிக்காய் போட்டுக்கலாம். கலர்ஃபுல்லான பருப்பு குழம்பு, கலக்கலான பருப்பு குழம்பு, செமையாக ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும். அந்த ஜீரகமும் கொஞ்சம் மல்லிப்பொடியும் போட்டு செஞ்சு பாருங்கள், செம டேஸ்ட்டாக இருக்குங்க. சூப்பரான கலக்கலான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம மல்லித்தலை போட்டு ஆஃப் பண்ணிடலாம். இந்த பருப்பு சாம்பார் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.